ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூரே கேசட் வந்து ரெண்டு கேசட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு. ஸோ அது என்ன மூவி, அது என்ன ரெசல்யூஷன், ஆடியோ வீடியோ எல்லாமே அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ப்ளூரே வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் கண்ட்ரியில், அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே யூஸ் பண்ணலை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓடிடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வீட்டில் பார்த்திங்கன்னா தியேட்டர் செட்டப் போடுவாங்க, ஸோ அவங்க ப்ளூரே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இதில் வந்து ஃபுல்லு இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறவங்க இந்த தேடி அது எங்கே கிடைக்கிது என்னென்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளூரே வந்து தேடி பார்த்து வாங்கி அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் என்ன அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை அவ்வளோ விஷயம் இதில் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூரே கேஸுக்கு வந்து நான் எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், இது எவ்வளோ ப்ரைஸு, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரென்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ளூரே கேசட் வந்து என்ன எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேசட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ரெண்டுமே எக்ஸ்மேன் சீரீஸில் உள்ள கேசட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்மேனில் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்மேனில் அப்போகலிப்ஸுங்கிற இது ஒரு பார்ட்டு. இது வந்து வெப்சீரிஸ் மாதிரி ஒரு அஞ்சாறு பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவிஸ் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து திருப்பி ப்ளூரேயில் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எதில் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா அமேசானில் தான் பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் அமேசானில் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும் ப்ளூரேலாம். டிவிடி பார்த்திங்கன்னா ரேராக தான் இருக்கும், தமிழ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கிடைக்காது. ஏன்னா நமக்கு வந்து அது காப்பிரைட்டு கிடையாது. அது காப்பிரைட்டு மீன்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளூரேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் பார்த்திங்கன்னா ஃபாரினுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அது கிடைக்காது அதிகமாக. ஹாலிவுட் பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து இருக்கிற சீரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணதுனா பண்ணிக்கலாம். ரீஜின் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஏபிசி ரீஜினை பார்த்து வாங்கணும், இல்லை ப்ளூரே பிளேயர் ரீஜின் ஃப்ரீ இருந்துச்சுன்னா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃபர் போடும்பொழுது வாங்கினேன். அதாவது ப்ளூரேவோட மினிமம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 650 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா படத்தோட டிமாண்டை பொறுத்து அது வந்து 1000 ரூபாய், 1500, 2000, 3000 வரைக்கும் கூட 1080p விற்றுருக்கும். 4K அல்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000, 5000 விற்கும். அது படத்தோட மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு வாங்கினேன். டெலிவரி சார்ஜ் 90 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 400 ரூபா கிட்ட வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து லோவஸ்ட் ப்ரைஸு. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவிஸ் பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு கூட வரும். அது வந்து அது எப்போன்னு சொல்ல முடியாது, எப்பயாச்சும் வரும். ஸோ இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD 1080p, சைடில் பார்த்திங்கன்னா DTS HD மாஸ்டர் ஆடியோ, எக்ஸ்மேனில் ஃபஸ்ட் கிளாஸு, மேலே பார்த்திங்கன்னா ப்ளூரே வந்து லோகோ மாதிரி மென்ஷன் பண்ணிடுவாங்க. பேக் சைடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து DTS HD மாஸ்டர் ஆடியோவில் இங்கிலீஷுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு லாஸ்லெஸ் ஆடியோ அதிகமாக கிடைக்கும். மற்ற லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா டால்பி டிஜிட்டலில் தான் கிடைக்கும். எல்லாமே 5 ஃபேன் ஒன்று இருக்கும். ஸோ ஹிந்தி, தமிழ் அண்ட் தெலுங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டால்பி டிஜிட்டல் 5 ஃபேன் ஒன்று இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் லாஸ்லெஸில் இருக்கும் மாஸ்டர் ஆடியோவில். சப்டைட்டில் சேம் கொடுத்துருவாங்க அப்படியே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிடி ரன் டைம் வந்து 243 மினிட்ஸு, ஒயிட் ஸ்க்ரீனு, டியூல் ஏர் டிஸ்க், 50 GB கெப்பாசிட்டி உள்ள டிஸ்க்கு தான் இது. ஏபிசி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிஸ்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த ப்ளூரே பிளேயரில் வேணுமோ போட்டு பார்த்துக்கலாம். இல்லை இதில் ஏதாச்சும் ஏ மட்டும் இருக்கு, இல்லாட்டி சி மட்டும் இருக்குது அப்படின்னா உங்கள் ப்ளூரே பிளேயர் வந்து ரீஜன் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா எல்லா டிஸ்குமே எடுக்கும். ஸோ ஒன்று டிஸ்க்கு ரீஜன் ஃப்ரீயாக இருக்கணும், இல்லாட்டி ப்ளூரே ரீஜன் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த கேசட் வேணுமோ போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஜிட்டல், அதாவது ஃபிசிக்கல் டைப்பில் வரும். இது வந்து கேசட் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் மீடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டிஜிட்டல் மீடியா பார்த்திங்கன்னா ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், டிஸ்னி, சன்னெக்ஸ்ட், ஜிஃபை நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஆடியோவோட குவாலிட்டி ரொம்ப மட்டமாக ஆக்கியிருப்பாங்க. அது வேறு வழி கிடையாது, ஏன்னா அவங்க வந்து நெட்ஒர்க்கில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, அவ்வளோ லாஸ்லெஸில் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. ஆல்ரெடி 4K எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. டால்பி விஷன், HDR, 10+ இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. பட் வீடியோவில் ஆடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதையுமே லாஸ்லெஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நெட்ஒர்க் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 150 MBPS ஆச்சும் தேவைப்படும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஃபைபர் நெட்டில் யாருமே வந்து வைக்கல. ஃபஸ்ட்டு ஃபைபர் நெட்டே நிறைய வீட்டில் இருக்காது. அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா 40 MBPS, 50 MBPS தான் பேசிக்காக வச்சுருப்பாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அந்த மாதிரி லாஸ்லெஸ் ஆடியோ லாஸ்லெஸ் வீடியோ இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட சர்வருமே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணி அது வந்து வெப் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ கோடக்கு வீடியோ கோடக்கு எல்லாத்தையுமே மாற்றணும். ஸோ அது பெரிய ப்ராசஸ், ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க, பிராவியா கோர்னு லேட்டஸ்ட்டு ஹையன் டிவியில் வந்து இருக்கும். அதில் வந்து சோனி ப்ரொடியூஸ் பண்ண மூவிஸ், அதாவது அவங்க வந்து அவங்க மூலமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்த மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிராவியா கோர்னு ஒரு அது ஒரு சர்வர் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டுருக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளூரே மாதிரி பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஆடியோ வீடியோ குவாலிட்டி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் வந்து 500 பார்த்திங்கன்னா மினிமம் 100 MB/s ஒரு 150 அல்லது 200 வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்மேல் அப்போ கிளிப்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சவுண்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த கேசட் பார்த்திங்கன்னா 5.1, இது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்மேன் அப்போ கிளிப்ஸு, கீழே பார்த்திங்கன்னா ஃபுல் HD 1080p, இங்கே வந்து டிடிஎஸ் HD மாஸ்டர் ஆடியோ. ஸோ ஒன் ஆஃப் தி கூலஸ்ட்டு சூப்பர் ஹீரோ மூவி ஆஃப் தி டி கேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து டிடிஎஸ் HD மாஸ்டர் ஆடியோவில் 7.1 இருக்குது. இது வந்து நீங்கள் 5.1 போட்டாலுமே எடுக்கும். 7.1 பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபிஷியன்சியுமே எதிர்பார்க்கலாம். ஹிந்தி தமிழ் தெலுங்கு இதெல்லாமே டால்பி டிஜிட்டல் 5.1 இருக்குது. சப்டைட்டில் சேமு, பிடி ரன் டைம் பார்த்தீங்கன்னா 260 மினிட்ஸு. ஸோ இதுவுமே டியூல் ஏர் டிஸ்க்கு டால்பி டிஜிட்டலு. டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பி ப்ரொடெக்டட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இந்த டிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ண முடியாது, எரேஸ் பண்ண முடியாது, ரீகாப்பி பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு போட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்டட் சீன்ஸு டெலிட்டட் சீன்ஸு இந்த மாதிரிலாம் வந்து ப்ளூரே கொடுத்துருப்பாங்க. அதோடய யூஐ எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து மெனு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக. ஸோ இந்த ரெண்டு கேசட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து 300 ப்ரைஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் ஓடிடியில் பார்க்குறத விட இதில் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1080p போட்டிருக்கோம். இந்த 1080p வீடியோ வந்து ஓடிடியில் வர 4K வீடியோக்கே பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிளாரிட்டி இருக்கும். பர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 40-45 MB/s போயிட்டுருக்கும் வீடியோ ஃப்ரேம் ரேட்டு. ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 MBPSலேருந்து 15-18 இப்படி கூட போகும், அது மூவியோட மிக்சிங்கை பொறுத்து. மினிமம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆடியோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 4-5 MBPS வந்து அசால்ட்டாக போயிட்டு இருக்கும் 16-bit. இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ வீடியோவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும். எக்ஸாம்பிள் எதனால் இப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்மேன் அப்போகலிப்ஸ் வந்து யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்கக்கிட்ட இருந்த ஒரிஜினல் காப்பியிலேருந்து தான் அந்த ப்ளூரே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து தியேட்டரில் கிடைக்கிற அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்டில் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பரான செட்டப் வந்து கண்டிப்பாக வீட்டில் போட்டிருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1-2 லட்சம் போட்டு ஏவிஆர் பில் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அது அந்த மாதிரி வேலை செய்யும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதோடய எஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் வேலை செய்யும். ஓடிடி பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வரைக்கும் தான் வேலை செய்யும், அதுக்கு மேலே வேலை செய்யாது. ஏன்னா கண்டென்ட்லாம் அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு மினிமமாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக வந்து ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் எடுத்துங்க. அது நீங்கள் வந்து எல்ஜி, சாம்சங், சோனி. ஸோ நீங்கள் வந்து என்ன கம்பெனி டிவி வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனியில் வந்து ஹோம் தியேட்டர் எடுத்துக்கலாம். எல்ஜி இருக்குன்னா எல்ஜியில் எடுத்துக்கோங்க, சாம்சங்னால் சாம்சங்கில் எடுத்துங்க. பட்டு சாம்சங் எல்ஜி ஹோம் தியேட்டர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சோனி ஹோம் தியேட்டர் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சோனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ ஒரு பேசிக்காக டால்பி டிஜிட்டல் அண்ட் டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் தியேட்டர், அதாவது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல சவுண்ட் பார் கூட வாட்ஸ் அதிகமாக உள்ளவங்க எடுத்துங்க. ஏன்னா 5.1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் டைப்புன்னு எடுத்திங்கன்னா ஒரு 1000 வாட்ஸ் இந்த மாதிரி மாடல் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து பூஸ்ட் ஆகும். 400-500 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளூரே கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்கும். நார்மல் கண்டென்ட்லாம் கொடுத்தீங்கன்னா சவுண்டு பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூரே பிளேயரு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹோம் தியேட்ரு, நெக்ஸ்ட்டு ஒரு டிவி. ஸோ நீங்கள் ப்ளூரே பிளேயரை வந்து உங்கள் ஹோம் தியேட்டரில் இன்புட் இருக்குது HDMI அப்படின்னா
டைரெக்டாக வந்து உங்கள் ஹோம் தியேட்டரில் கொடுத்துடலாம். ஏவிஆர் இருக்குன்னா இன்புட் கண்டிப்பாக இருக்கும், அதில் கொடுத்துடலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அவுட் எடுத்து டிவியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். இல்லை என்கிட்ட வந்து சவுண்ட் பார் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், உங்களோட ப்ளூரேவை எடுத்து உங்களோட டிவியில் கனெக்ட் பண்ணும். அதுலேருந்து ஆடியோ அவுட் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி அல்லது இஆர்சி இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அவுட் புட் எடுத்து போய் உங்கள் ஹோம் தியேட்டரில் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் போடுற கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து ஆடியோவை கேலிப்ரேஷன் பண்ண பிறகு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து லாஸ்லெஸ் ஆடியோவான எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம். பட் இதில் வந்து டால்பி டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஓடிடியிலே வருது, அப்போ நான் ஓடிடியிலே பார்க்கலாமா தமிழ் மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னா ஓடிடியில் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ப்ளூரேயில் இருக்கக்கூடிய டால்பி டிஜிட்டல் மிக்சிங்கும் ஓடிடியில் இருக்கக்கூடிய டால்பி டிஜிட்டல் மிக்சிங்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ ப்ளூரே வந்து கேசட்டு ஃபிசிக்கல் மீடியா அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நேரடியாக காண்டாக்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட்டை வந்து கேசட்டில் போட்டிங்கன்னா அதுலேருந்து லென்ஸ் மூலமாக ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எல்லாமே ஒயர்டு கனெக்ஷன்ஸில் ரன் ஆகிட்ருக்கும். பட் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் தான், உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் மூலமாக தான் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே ப்ளூரே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் வரும்பொழுது கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் வந்து ஒரு சில மூவிஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன இருக்குன்னு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளூரே எல்லாம் போட்டு இதோட எஃபிஷியன்சி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளூரே பார்த்துறீங்களா இல்லை இதுக்கப்புறம் வாங்கி ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ளூரே வாங்கணும் அப்படின்னா அமேசான் தான் ஒரே ஆப்ஷனு. அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கூட ட்ரை பண்ணார், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரு சில வித்தியாசம் இருக்கும், அது வந்து எதில் கம்மியாக இருக்கோ அதை போட்டுக்குங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே அமேசானில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில டிவிடி கலெக்ஷன் கூட இருக்குது. ஸோ டிவிடியுமே உங்களுக்கு வந்து 1080p உள்ள ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆடியோவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து வீட்டில் வந்து செட்டப் வந்து பண்ண போகிறேன், இனிமேல் தான் பண்ணோம். ஆல்ரெடி பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டர் எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ புது வீட்டில் வந்து அது எல்லாமே செட்டப் பண்ணி, ஸோ என்னோடய செட்டப் எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ், எவ்வளோ பட்ஜெட்டு அதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கேசட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி பப்ளிக் மீடியாவில் பார்த்திங்கன்னா போடக்கூடாது. ஏன்னா எல்லாமே காப்பி ப்ரொடக்டடு, அது இல்லாமல் ஒரிஜினல் குவாலிட்டி அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை நம்ம ப்ளே பண்ணி காட்டக்கூடிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காப்பிரைட் ஆயிரும் சேனல் பார்த்திங்கன்னா காப்பிரைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ளூரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் டெப்த்தான வீடியோ பார்த்திங்கன்னா வரக்கூடிய வீடியோவில் பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பற்றியில் உங்களை சந்திக்கிறேன்.